அனைவருக்கும் வணக்கம். மின் விருதால் விருப்பம் வாங்க நிகழ்ச்சிக்கு உங்களை மிகுந்த மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் காண இருப்பது அறை வடிவமைப்பை தேடி அதை மாற்றி வைத்தல் என்பது எவ்வாறு என்பதை பார்ப்போம். இப்பொழுது உங்கள் மேலதிகாரி சில அறைகளை வித்தியாசமாக காட்ட சொல்லியிருக்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம். சில இடங்களில் நீங்கள் முக்கியமான சூத்திரத்தை இட்டிருக்கின்றீர்கள், அதை வித்தியாசமாக காட்ட சொல்லியிருக்கின்றார். நீங்கள் மஞ்சள் நிறத்தை கொண்டு அதை நிரப்பி வைத்திருக்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். இப்பொழுது நாம் பார்ப்பது போல உங்கள் மேலதிகாரி இதை பார்த்துவிட்டு அதற்கு பதிலாக பச்சை நிறத்தை பூசலாமே என்று கேட்கின்றார் என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்பொழுது ஒவ்வொரு அறையாக நான் தேர்ந்தெடுத்து அதில் நான் பச்சை நிறத்தை நான் இட வேண்டும். அதற்கு பதிலாக என்ன செய்யலாம் என்று பாருங்கள். இந்த தேடி அதை மாற்றி வைத்தல், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ், ஒரு அருமையான ஒரு வசதி. அதை நாம் வழக்கமாக எழுத்துக்களை தேடுவதற்கு பயன்படுத்தியிருப்போம். இப்பொழுது இந்த ஃபார்மட்ஸ், வடிவமைப்பை தேடி வடிவமைப்பை மாற்றி வைத்தல் எவ்வாறு என்பதை பார்ப்போம். இந்த தேடுபொறி அல்லது தேடி மற்றும் மாற்றி வைப்பதற்கு என்று இருக்கின்ற வசதிக்கு நாம் கண்ட்ரோல் எஃப் இதை அழுத்தலாம், அல்லது இந்த ஃபைண்ட் அண்ட் செலக்ட் இங்கே இருக்கின்றது அல்லவா, இதில் நாம் இந்த ரீப்ளேஸ் என்பதையும் நாம் மாற்றி வைத்தல் என்பதையும் தேர்ந்தெடுக்கலாம், அல்லது இதையும் அழுத்தலாம். இப்பொழுது கண்ட்ரோல் எஃப் இதை நான் அழுத்துகின்றேன். ஃபைண்டு ரீப்ளேஸ் என்று வருகின்றது. இப்பொழுது இந்த ரீப்ளேஸ் எனப்படும் மாற்றி வைப்பதை தேர்ந்தெடுத்துக் கொள்வோம். இதில் சாதாரணமாக இவ்வாறு தான் இருக்கும். ரீப்ளேஸ் என்பது சாதாரணமாக இப்படி தான் இருக்கும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்பது இதில் இந்த மேலதிக வசதிகள், ஆப்ஷன்ஸ் என்பதை நாம் தேர்ந்தெடுத்தோமே ஆனால் இந்த பகுதி நமக்கு காண கிடைக்கும். இதில் தான் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்ற அறை வடிவமைப்பை தேடி அதை வடிவமைப்பை எவ்வாறு மாற்றி வைக்கின்றோம் என்பது பார்ப்போம். இப்போது உதாரணமாக நான் ஒரு இந்த அறை மஞ்சள் நிற அறை வடிவமைப்பை பச்சை நிறமாக நிரப்பப் போகின்றேன். அதற்கு முதலில் நீங்கள் ஏதாவது ஒரு அறையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். உதாரணமாக இந்த அறையை நான் தேர்ந்தெடுக்கின்றேன். எவ்வாறு மாற்ற வேண்டும் என்பதற்கு நாம் ஒரு வடிவமைக்கலாம். உதாரணமாக இந்த பச்சை நிறத்தை நான் தேர்ந்தெடுக்கின்றேன். ஆக இதில் நீங்கள் பார்த்தீர்களானால் இதை தேடி இதை மாற்றி வை என்று நாம் எக்ஸலுக்கு அறிவுறுத்துகின்றோம். அதை நாம் ரீப்ளேஸ் ஆல், அனைத்தையும் மாற்றிவிடு என்று நான் சொல்லிவிட்டால் இப்பொழுது பாருங்கள், ஐந்து இடங்களிலும் எங்கெல்லாம் மஞ்சள் நிறங்கள் இருக்கின்றோ அங்கெல்லாம் பச்சை நிறமானது இப்பொழுது நிரப்பியிருக்கிறது. ஆக அறை வடிவமைப்பை கொண்டு தேடி அறை வடிவமைப்பை மாற்றி வைப்பதற்கு இந்த வசதி மிகவும் பயனுள்ளதாக இருக்கின்றது. அறை வடிவமைப்பை தேடுதல் மற்றும் மாற்றி வைத்தல், ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேசிங் செல் ஃபார்மட்ஸ் என்பதை பற்றி இன்று நாம் பார்த்தோம். மீண்டும் அடுத்த வரும் நிகழ்ச்சியில் மின் விருதால் விருப்பம் வாங்க என்ற இந்த நிகழ்ச்சியில் மற்றும் ஒரு வசதியுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.